வணக்கம் வந்தனவை நமஸ்கார் நமஸ்கார்ஸ் வெல்கம் டு எனிடாக்ஸ் இன்னைக்கு நம்ம எனிடாக்ஸில் ஒரு சுவாரஸ்யமான செய்தி ஒன்று பார்க்க போகிறோம் அதாவது ஜேர்னலிங் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறேங்க ஆனி ஃப்ராங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஜெர்மன் ஃப்ராங்ஃபர்ட்டில் போகிறத ஒரு பொண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் பதினஞ்சு வயசு ஆகும் பொழுது அந்த பொண்ணு வந்து தவறிடுறாங்க ஒரு வகையான காய்ச்சல் வந்து அந்த பொண்ணு வந்து தவறிடுறாங்க எங்கே அப்படின்னு சொன்னால் பெர்ஜன் பெல்செல் கான்சன்ட்ரேஷன் கேம்ப் ஜெர்மனிலேயே ஸோ அந்த இடத்துல அவங்க தவறிடுறாங்க இது என்னையா கான்சென்ட்ரேஷன் கேம்ப் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு தெரியாதவர்களுக்கு சொல்கிறேன் இந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அரசாங்கம் உன்னை எனக்கு பிடிக்கலடா இவன் இவன் மண்டை ஏன் எப்படி இருக்குது இவனை தூக்கி உள்ள ஓடு இவன் மூஞ்சியே எனக்கு பிடிக்கல இவனை தூக்கி உள்ள ஓடு நான் விளையாட்டுக்கு பேசலிங்க உண்மையாலுமே ஒருத்தனை பிடிக்கல ஒருத்தனையோ ஒரு இனத்தையோ பிடிக்கல அப்படின்னு சொன்னால் காரணகாரியமே இல்லாமல் தூக்கி உள்ளே ஓட்டுருவான் கொள்ளல்லாம் மாட்டான் இவங்களை தனி தனிமைப்படுத்தி உண்டான ஒரு இடங்க சரிங்களா வழக்கமாக இப்போ நம்மளை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு காரணகாரியம் சொல்லணும் இல்லையா இந்த காரணத்துக்காக தம்ப பண்ணியிருக்கேன் நீ இந்த தப்பு பண்ணியிருக்கியா அதனால உன்னை தூக்கி உள்ளே ஓடுறையா அவனுக்கு வாதாடுறதுக்கு வந்து வாய்ப்பு உண்டு உன்னோடைய எதாவது சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புண்டு அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா அதானே சட்டம் இல்லையா இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பில் அப்படியெல்லாம் கிடையாது ஓர் தூக்கி அவனு உள்ள போடு அவ்வளோதான் போனால் போனது தான் திருப்பியெல்லாம் வர முடியாது முடிஞ்சாவேன் அவ்வளோதான் அதோடு சரி இருந்தான்னா அப்படியே வயசு போகிற வரைக்கும் இருந்து சாக வேண்டியதுதான் இல்லாட்டி பல வகையான சித்திரவதைகள் அனுபவித்து இல்லை ஏதோ ஒரு குறுகிய காலத்தில் சாகிறதுனாலும் கொடூரமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கெல்லாம் உள்ளாகி நிறைய ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் நடந்ததாக நிறைய சொல்லுவாங்க கான்சன்ட்ரேஷன்கள் அப்படி ஒரு மாதிரி சித்திரவதைக்கு உண்டான இடம் பாருங்களேன் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்னு இந்த இடத்துல தான் அந்த பொண்ணு வாழுது இந்த பொண்ணு வந்து ஒரு யூத பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலேருந்து அப்படியே நாள் வர வர இரண்டாம் உலக பொறுத்த தொடங்குது அப்படியே நாற்பத்தஞ்சில் முடியுது ஸோ அந்த பொண்ணு வாழ்ந்த ஒரு காலகட்டம் வந்து ஒரு பயங்கர ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஹிட்லர் வந்து நல்ல ஆட்சி அதிகாரத்தில் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஹிட்லருக்கு வந்து யூதர்களை கண்டாலே பிடிக்காது எல்லா யூதர்களையும் பிடிச்சி கான்சன்ட்ரேஷன் கேம்பில் போடுறது தான் அவருடைய வேலை அங்கே போட்டு நிறைய விஷயம் நடக்கும் நம்ம முன்னே சொன்ன மாதிரின்னு பாருங்களேன் இந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்பில் தன்னை ஒரு யூத பெண்ணாக காட்டிக்காமல் அந்த நாட்சி படைக்கு உள்ளேயே சமமா அவர்கள் கூட இருக்கிற மாதிரி இருந்து சமாளித்து அந்த வாழ்வில் வாழ்ந்த ஒரு பொண்ணு ஏன் இந்த பொண்ணை பற்றி இவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க தினமும் காலையிலேருந்து அந்த இந்த பொண்ணு போய் படு தூங்குற வரைக்கும் அந்த நாள் முழுக்க இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பில் என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய டைரியில் குறிப்பு எழுதிக்கிட்டே வராங்க இப்படி ரெண்டு வருஷத்துக்கு எழுதுறாங்க தினமும் என்ன நடந்தது அப்படிங்கிறது ரெண்டு வருஷத்துக்கு குறிக்கிறாங்க அப்புறம் இவர்களுடைய காலமும் முடியுது என்ன காய்ச்சல் வந்து அந்த இறக்குறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா பின்னே ரெண்டாம் உலக பொருளாக முடிஞ்சு அந்த டைரி வந்து வெளி உலகிற்கு கிடைக்க வரும் பொழுது தான் தெரியுது இப்படி ஒரு கான்சென்ட்ரேஷன் கேம்ப் அப்படிங்கிறது இவ்வளவு கொடுமைக்கும் மோசமானதுமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வருது இந்த டைரி எழுதுபவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஜேர்னலிங் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இந்த பெண் இந்த சரித்திரத்தில் ஒரு உயர்ந்த இடத்தை பிடித்தவர்களாக மாறுறாங்க ஏன்னா ஒரு மனிதன் ஒரு குறிப்பை எழுதி வைக்கிறதுனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது வந்து இந்த இந்த டைரி பொழுது தான் மக்களுக்கு தெரிய வருது இப்படி எல்லாம் நடந்திருக்கு பாரியா இந்த பொண்ணனுடைய டைரி கிடைக்கலனே இப்படி ஒன்று நடந்ததுன்னே யாருக்குமே தெரியாமே போயிருந்துருக்கோம் அவ்வளோ இருந்திருக்கு அப்படின்ட்டு அப்போது இதுதான் இதுதான் செய்தி இப்போ நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா ஒரு குறிப்பு எழுதி வைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய பெரியவர்கள் இன்றைக்கி நம்ம பெரியவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் நம்மளுடைய கலாச்சார ரீதியாகவோ வரலாற்று ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ எல்லாத்தையும் ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய பெரியவர்கள் குறித்து வைத்திருக்கிறார்கள் எங்கே கல்வெட்டில் இருக்கும் செப்பு பட்டயங்கள்ல இருக்கும் ஓலச்சுவடிகளில் இருக்கும் இல்லையா கடைசியாக வள்ளல் பெருமான் வர வரைக்கும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதியிருந்திருப்பார் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் ஒரு வகையாக ஜேர்னல் பண்ணியிருப்பாங்க இந்த ஜேர்னலிங் அப்படிங்கிறது அவர்களுடைய காலத்தில் அது பாடல் வரியாக இருந்தது இன்றைக்கி நம்ம சொற்கள் வழியாக அந்த அந்த இன்றைக்கி நம்ம எப்படி பேசுகிறோங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இல்லையா இதெல்லாமே அவர்கள் வாழ்ந்த ஒரு காலத்தில் நம்மளுடைய பண்டைய தமிழர்கள் எப்படி இருந்தார்கள் இல்லை ஒரு நாட்டினுடைய கலாச்சாரம் எப்படி எப்படி தெரிஞ்சுக்கிறது அவங்க ஏதோ ஒரு வகையில் குறித்து வச்சுருப்பாங்க அதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கும் பொழுது தான் நமக்கு இதெல்லாம் தெரியுது இது வந்து ஒரு சரித்திர ரீதியாகவோ கலாச்சார ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ ஒருத்தருக்கு நான் ஒன்று சொல்லித்தரதுக்கு அப்படிங்கிறது இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்று நல்லா இருக்குது நான் போய் என்னதையாக சொல்லித்தர போகிறேன் எனக்கே இன்னும் ஒன்றும் புரியல ஏன்னா நானே வாழ்க்கையை தேடிட்டு தான் இருக்கேன் நான் எழுதி இன்னொருத்தன் படித்து அவங்க ஊருப்பட போகிறான் கேட்குறக்கு ஒரு வகையில் உங்கள் மனசில் ஒரு இது வந்ததுன்னா நாமளும் எழுதணும் சரித்திரத்தையே அது மாற்று தான் மாற்றலையேங்கிறது தேவையில்லை இந்த பிறப்பில் நம்ம டென்ஷன் இல்லாமல் நிம்மதியாக நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு மன அழுத்தம் ஒரு ஒரு படபடப்பு இல்லையா என் மனசில் இருக்கிறத வெளியே கொட்டுறதுக்கு ஆள் இல்லை நானும் சாமிகிட்டே அழுது அழுது எனக்கு ஓஞ்சே ஓச்சு திருப்பவும் போய் அழுது தான் போகிறேன் பட் இருந்தாலும் அடிஷ்னலாக ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்குமே பார்க்குறேன் ஒன்றும் கிடைக்கிற வாட்டை காணமே மனசில் இருக்கிற குறை எங்கே தான் சொல்கிறது அப்படின்னா ஒரு நோட்டு புக்கை எழுதுங்க எடுங்க வெறுக்கு ஒர்க் ஒறுக்கு ஒர்க்குன்னு எழுதுங்க பூரா மனசில் இருக்கிற பூரா டென்ஷனுக்கு கீழே இறங்கிடும் நேற்று ராத்திரி ஒரு ஒரு ரெண்டு ஒரு வாரமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில வேலைகள் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு கூடிய சீக்கிரம் சொல்கிறேன் சரிங்களா ஒரு ஒரு புது ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது ஒன்று வரப்போகுது குடி சீக்கிரம் சொல்கிறேன் அதுக்கு வந்து ரொம்ப வேலை மெனக்கேடு அப்படிங்கிறது இருக்குது எனக்கு இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுலாம் சுத்தமாக பிடிக்காது தலைவலிக்கும் கண்ணு வலிக்கும் சரிங்களா நம்ம இன்னொருத்தருங்க வேலைக்கு போட்டு வேலை வாங்குற அளவுக்கு நம்ம இன்னும் வசதி வாய்ப்பு இல்லை இப்போ வரைக்கும் அப்படி இருக்கும்போது எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணுங்கிற ஒரு இது அதனால பயங்கர டென்ஷன் தலைவலி ராத்திரி நேற்று ராத்திரி படுத்து தூங்கும்போது மண்டை கைமைய கைமையன்ட்டே இருந்தது வழக்கமான இந்த தியானம் பண்ணுன்னா ம டென்ஷன் குறையும் அப்படின்ட்டு சரி தியானம் கே புத்தி போகலை ஒரே டயர்டு மைண்டவுட்டு மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல ஒரு பத்து நாள் முன்னாடி ஒரு விளக்கார பையனோட ஒரு வீடியோ எதிர்ச்சியாக பார்க்க போனேன் நான் எப்படி ஜேர்னல் பண்ணுறேன் அந்த பையன் என்ன சொல்கிறேன்னா ஒரு நோட்டை எடு பேனாவை எடு ஏய் என்னடா எழுதுறது எனக்கு ஒன்றும் எழுத தெரியாது அப்படி தான் எல்லாத்துக்குமே இருக்கும் அதை பற்றிலாம் கவலைப்படாத சும்மா இடு என்னத்தையோ எழுது டேய் எனக்கு என்ன எழுதுறதுன்னே தெரியலடா இப்போ நான் இந்த பேன வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் என்னத்தையோ கிரிக்கெட் இதெல்லாம் எழுது அப்படிங்கிறா நீ எழுத ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு சொன்னால் என்ன எழுதுறதுனே தெரியாமல் என்ன எழுதுறதுன்னு தெரியலன்னே எழுது அப்படி எழுது எழுது எழுத தானாக இருந்து பொங்கும் அப்படின்னா நான் பார்த்தேன் பொங்குண்டா பொங்கும் அப்படின்ட்டு பத்து நாள் கழிச்சு நேற்று தான் பொங்குச்சு அப்படி இப்படி படுத்துகிட்டே இருந்தேன் மணி பத்த பத்தாச்சு பதினொன்னாச்சு பதினொன்னே காலாச்சும் தூக்கம் வந்த பாட்டை காணும் இப்போ சாமி எந்திரிச்சு இப்படி நடந்தேன் பக்கத்து இந்த ரூமுக்கு வந்தேன் வந்துட்டு அம்மா அந்த பவுக்கு படுத்துகிட்டு இருந்தேன் நான் இந்த பவுக்கு வந்தேன் வந்துட்டு டைரி எடுத்தேன் எடுத்து நான் பாட்டுக்கு எழுத ஆரம்பித்தேன் என்ன எழுதுறதுன்னு தெரியல எனக்கு இங்கு பெண் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கு போட்டு அப்படியே உட்காந்து எழுத ஆரம்பித்தேன் இப்போ என்ன எழுதுறது அப்படின்னா எப்படி யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன எழுதுறதுன்னு தெரியாது என்னத்து போய் எழுதுறது இப்போ என்ன வேணும் உனக்கு லைஃப்பில் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதுனேன் இது வேணும் இது வேணும் இது வேணும்னு ஒரு ஏழு பாயிண்ட் எழுதினேன் எழுதுமோ அந்த மனசுக்குள்ளே இவ்வளோ நாள் ஏதோ ஒன்று உள்ளே தங்கியிருந்த ஒரு விஷயம் அப்படி டக்குன்னு அப்படி வெளியே வரும் இல்லையா போய் ஒன்று எழுதுகிறோம் எழுத எழுது ஒன்று அப்படியே க்ரியேட்டிவான நமக்கு ஏதோ ஒன்று வர ஆரம்பிக்கலாம் அப்படி ஒரு பாயிண்ட் ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு எண்ணம் அந்த எண்ணத்தை பூரா எழுது கடைசியில் மூணு பக்கம் எழுதியிருக்கேன் அது எழுதி முடிக்கும்போது மூணு பக்கம் எழுதியிருக்கேன் அதை எழுதி முடிச்சுட்டு சரி ஒரு மாதிரி ஒரு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி தான் இருந்தது அப்புறம் போய் பாத்ரூம் போய் வந்துட்டு இருக்கும் போது அப்பவும் இன்னும் யோசனை வருது அடா இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டு சொல்லியிருக்கலாம்ல இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை எழுதிருக்கலாம்ல இன்னும் அடிஷனலாக நமக்கு தோணுது அதை எழுத ஆரம்பித்து அது எழுதி வரைக்கும் இந்த எண்ணங்கள் எல்லாம் என் மனசுக்குள்ளே தான் இருந்திருக்குன்னே எனக்கு தெரியாது இருக்கும் ஆனால் அதை பற்றின ஞாபகமோ அதை பற்றி இருக்குன்னே தெரியாது அப்போ இதெல்லாம் உள்ளே கிடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம் உள்ளே கிடந்துக்கிட்டே இருந்துதுன்னு வச்சுங்களேன் உங்களது போ டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் ஏன் ஏ எதுக்குடா என்னை அடிச்சிக்கிங்க எனக்கு காரணமே தெரியாமையே எதுக்கூட அடிக்கிறீங்கிற ஒரு கோப்பு தான் அது சரிங்களா அப்போ இந்த மாதிரி முயற்சி செய்யும் பொழுது ஒவ்வொன்றா எழுதும் பொழுது நமக்குள்ளாக எத்தனை இருக்குங்கிறதே நமக்கு தெரியாமல் ஒன்று ஒன்றா அப்படியே வெளியே வரும் பொங்கும் எல்லாமே இதை எழுத எழுது எழுது எழுத எழுத நீங்கள் இது யார் கண்ணுக்கும் காட்ட வேண்டாம் சேஃபாக சீக்கிரட்டாக வச்சுக்கங்க நேனி ஃப்ரேங்க் வச்சுருந்த மாதிரி இது நாளை சந்தேகர்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ கடைசிக்கு நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் வெளியே கூட்டி தீத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க இல்லையா நேற்று இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு பேசாமல் போய் படுத்தேன் எப்படி தூங்குணுன்னே தெரில சும்மா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிருக்கேன் இங்கேயோ வேறு உலகங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துருப்போம் போல கனவு மறந்து போச்சு ஒட்டி அப்படியெல்லாம் பயங்கர ஒரு தூக்கம் அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் இது இது எதிர்பார்க்காதுங்க நான் அந்த ஒரு பத்து நாள் முன்னாடி அந்த விளக்கரை பையனை பார்த்து இதாக சொன்னேன் அதான் பொங்குட்டா பொங்கும் அப்படின்னு நேற்று அப்படி நடந்ததுக்கு உண்மையாலுமே நான் அதான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறதுக்கு முடியாது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜேர்னலிங் அப்படிங்கிறது இவ்வளோ நாள் நான் ஒரு பெரிய ஒரு பொருட்டை எடுத்துக்கிட்டதும் இல்லை நான் இதை ஒரு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டதும் கிடையாது அது என்ன போய் மனசில் இருக்கிறத எழுதுறாங்களாமா இதெல்லாம் போய் இவ்வளோ ஒரு ஒரு இதாக அப்படி மனசு நம்மளால் இது கையாள முடியாதா அப்படின்னு ஆனால் கையாளலாம் அந்த ஒரு நிலை போய் அங்கேயே நிலச்சி நிற்கிறதுக்குன்னு நமக்கு ஒரு பக்கம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் ஏதோ ஒரு சில வழிகளை பின்பற்றணும் தப்பு தவறு ஆனால் ஒரு கௌரவம் கௌரவ குறைச்சல் அப்படிங்கிற மாதிரி இல்லை நேற்று அந்த கௌரவ குறைச்சலை கொஞ்சம் தூக்கி அப்படி கிரீடத்தை கழட்டி கொஞ்சம் ஓரத்தில் வச்சுட்டு எழுதுகிறா ராம்சாமி அப்படின்னு சொல்லி பெருசாக உட்காந்து எடுத்து எழுதுனா நல்லா தான் இருக்குது உண்மையாலுமே சரிங்களா அப்போ இன்றைக்கி எழுதுனாண்ணா தெரியாது இனி எழுதுவேனான்னா அதுவும் தெரியாது பட் எழுதுனா நல்லாயிருக்கு அப்போ இது இதை ஆரம்பிச்சிட்டோம்ல இனி நமக்கு அது ஒரு அந்த ஒரு பிடிப்பு தெரிஞ்சிருச்சுல ஓ சரி இருக்குது அப்படின்ட்டு அப்போ என்னைக்காவது ஒரு நாள் எழுதலாம் அப்படின்னு சொன்னால் எடுத்து எழுதும் பார்த்தீங்கள அப்போது இந்த எழுதுறது மூலமாக நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது சும்மா இன்டர்நெட்டில் போட்டு பார்த்தீங்கனாலே பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜேர்னலிங் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னாலே ஆங்ஸைட்டி டிப்ரெஷனு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் நிறைய விஷயங்களுக்கு அது உதவி செய்யுது அப்படிங்கிறது அவர்கள் குறிப்புலேயே கொடுத்துருக்காங்க இப்போது ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் தியானத்தில் உட்காருங்க தியானத்தில் உட்காந்ததுக்கு பிறகு எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ உட்காந்துக்குங்க பிறகு எந்திரிச்ச உடனேயே நீங்கள் என்ன உங்களுடைய அனுபவங்களை அது எழுதி வச்சுருங்க இது வந்து பிற்கால சந்ததியர் வந்து பார்க்குறோன்னா பார்க்கலையோ ஒரு பத்து வருஷம் தியானம் பண்ணுறீங்க எல்லாம் குறிப்பிட்றீங்க ஒரு நாள் கபால்னு அந்த இதை நீங்கள் திறந்து பார்க்குறீங்க ஓ இப்படியெல்லாம் பாதை கடந்து வந்திருக்கோம் இப்போ இதில் ஒரு பாயிண்ட் இருந்திருக்கு இதில் ஒரு நுணுக்க இருந்திருக்குவார் இந்த நேரத்தில் அது யூஸ் பண்ணால் இருக்குமே டக்குன்னு அதை எடுத்து நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் யூஸ் பண்ணுவோம் டபால் அப்படி பெரிய சித்தராகிடும்மா சும்மா சொல்கிறது தான் உதவி செய்யும் ஆனால் இல்லைங்களா நம்ம என்றைக்காவது ஒரு நாள் ஒரு ஸ்ப்ரா ஸ்பார்க் ஆகிருக்கோம் அப்புறம் கால ஓட்டத்தில் அதை மறந்துருப்போம் நிறைய ஐடியாஸ் வந்து இந்த மாதிரி சும்மா அப்படி டக்குன்னு வெறுக்குன்னு ஞாபகம் வந்தோன்னே எழுதி வைக்கிறதுனால அது என்ன சொல்கிறது அது அது பெரிய ஒரு ஐ ஒரு 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 சாம்ராஜ்யமாகவே உருவாயிருக்கும் ஹாரி பாட்ரு இல்லையா ஜே கே ரவுலிங் அவங்க எழுதினது ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷன் போகிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் டைம் ஆகிருக்கு அதில் படுத்து தூங்கிட்டாங்க அந்த தூக்கத்தில் அவங்க கண்ட கனவு தான் அந்த மொத்த ஹாரி பாட்ரு புக்கே அந்த தூக்கத்தில் கண்ட கனவையுமே பாதிக்கானவன் மறந்துட்டாங்களாம் எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இருக்கிறது வந்து ஒரு இருபது முப்பது பெர்சன்ட் தாங்க ஞாபகம் இருந்தது அவ்வளோதான் இருக்குது அதை எழுதுனதுக்கே எட்டு புக்கு எழுதியிருக்கிறாங்க இந்த ஒன்றுத்துக்குமே இல்லாமல் கஷ்டப்பட்ட ஒரு பொம்பளை இன்றைக்கி உலக கோடி சொரியில் ஒருத்தி ஆயிடுச்சு அந்த அம்மா அப்போது ஒன்று மனசில் வர்றதை உடனே வெறு 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 வெறும் உட்காந்து எழுதுறதுல எவ்வளோ ஒரு நன்மை இருக்குது அப்படின்னு பாருங்களேன் யாருக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் ஒரு மொமெண்ட்டாக கூட மாறலாம் இல்லையா அடா நமக்கு இப்படி ஒரு திறமை இருந்திருக்குதா அப்படிங்கிறதே நமக்கு அப்போ தானே தெரியும் நிறைய பேர் கவிதை எழுதுவாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வந்து ஒவ்வொருத்தங்க அனுப்புறது உண்டு அட்டகாசமாக இருக்கும் ஒரு ஒரு நார்மல் ஒரு லைஃப் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க இல்லை நார்மலாக ஒரு வேலைக்கு போயிட்டு அப்படி இப்படின்னு வேலை செய்கிற ஒரு ஆம்பளையாக இருப்பாங்க எது ஒன்று நம்ம பெருசாக ஓ இப்படி ஒருத்தங்க இருக்காங்களான்னு தெரியாத மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களுக்கு இருக்கிற திறமை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அந்த சொற்களை கையாளக்கூடிய அந்த ஒரு நயம் இருக்குவாருங்க அட்டகாசமாக இருக்கும் அந்த தாட் ப்ராசஸ் சூப்பராக இருக்கும் ஆனால் அது அவங்களே வளர்த்திக்காமல் அப்படி இருப்பாங்க ஏன்னா இந்த சூழ்நிலை நம்மளை போட்டு அமுத்திகிட்டே இருக்கும் இந்த ஜேர்னல் பண்ணும்பொழுது பண்ணும்பொழுது எல்லாம் மீண்டு வழி வருது நம்மளை அறியாமையே அந்த ஒரு கை அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த ஒரு ஃப்ளோ போயிட்டே இருக்கும் அப்போ புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும் என் ஃப்ரெண்டு சொல்லுவான் மனோகரன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் என் அவன் தான் சொல்லுவான் ஆனால் அவன் கவிதை எழுதுவான் நல்லா ஒரு எப்படி வனம்னா அப்படியெல்லாம் இல்லைண்ணா எழுத ஆரம்பிச்சா அதுவாக வருணான்னு அப்போலாம் சொல்லியிருப்பான் என்னடா மனோ எழுத ஆரம்பிச்சா அப்படியே வரணும் என்னடா கிருத்தனமாக பேசுகிறேன் அப்படின்ட்டு இல்லைண்ணா வருணா அப்படிமா ஸோ அதெல்லாம் நம்ம அனுபவப்பட்டு பார்க்கும்போது தான் புரியுது ஸோ ஒரு சின்ன ஒரு விஷயம் அது நான் எழுதணுங்கிற ஒரு இன்டென்ஷனே இல்லாமல் எழுதுனது நேற்று மண்டை ஒரு மாதிரி இருந்ததெல்லாம் அப்படி மறந்து போய் நம்ம தூங்கி இருக்க பாருங்க இல்லையா ஸோ அப்போ அது வேலை செய்யுது அதனால ஒரு முயற்சி பண்ணி பாருங்களேன் ஒரு ஜேர்னலிங் பண்ணக்கூடிய இப்போ ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்க ஆட்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நான் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அதில் அனுபவப்பட்டுட்டு நாளைக்கோ நாலானிக்கோ ஒரு மாதம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு வேணாலும் சொல்லுங்களேன் அதனுடைய அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இல்லையா நல்லா இருக்கு இல்லையா அது கே கேட்குறதுக்கும் பயிற்சி பண்ணி பார்க்குறோங்க என்ன கசமானமா நோட்டுக்கும் பேனாக்கும் காசு தான் ஓசியில் கிடைக்காது பட் பரவாயில்ல முயற்சி பண்ணி பார்க்கலாமே இல்லையா ஸோ இது வந்து உண்மையாலுமே வேலை செய்யுது நல்ல ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியும் கூட அப்படிங்கிறதுக்காக தான் இது அண்ட் யா இட் ஒர்க்ஸ் பர்ஸ்னலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால சொல்கிறேன் ஸோ யா இதைக்கு உண்டான செய்தி ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் அண்ட் ஒரு ஹிஸ்டாரிக்கல் இதையும் சொன்னேன் பட் யா ட்ரை பண்ணி பாருங்கள் எஸ் ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போது வரையும் திறந்த நான் அவங்க நன்றி